அனைவருக்கும் வணக்கம். இது கிறிஸ்டோப் அகாடமியில இருந்து உங்க பிரியங்கா. இப்போ ஒரு நியூஸ் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்கங்க, குரூப் டூ எக்ஸாமோடைய ரிசல்ட்ஸ். சரிங்களா, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் டிசம்பர்ல வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிசம்பர் முதல் வாரத்திலேயே வந்து குரூப் டூ ஏ உடைய மெயின்ஸ் தேர்வு முடிவுகள் வந்து வெளியிட போறதா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ முதன்மை எழுத்து தேர்வின் முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6000 பேருக்கு பணி நியமனம் வழங்கப்படும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து வந்த செய்தியை பார்க்கலாமா, இங்க பாருங்க. சோ டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து வந்த செய்தி இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 பிப்ரவரி 2025 தேர்வு நடந்தது இல்லையா, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரெண்டு தாள்களும் முதன்மை தேர்வுகள் நடந்தது. அந்த முதன்மை தேர்வுகளில் 51,000 மேற்பட்டவங்க தேர்வு எழுதியிருக்கீங்க. சரிங்களா, எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 51,000 பேரில் 6,000 பேருக்கு பணி நியமனம் வந்து வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 80% மேலே வேலை, ஒர்க்கிங் வேலைலாம் வந்து முடிஞ்சிடுச்சு, திருத்துற பணிகள்லாம் 80% முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம பிப்ரவரியில் வந்து எழுதின பரீட்சைக்கு டிசம்பர் அப்படிங்கிறதே ரொம்ப தூரம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு கணிப்பொறி ஆய்வகம் திருத்துறதுக்காக கணிப்பொறி ஆய்வகம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் ரொம்ப லேட் ஆகும் திருத்துறது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி எங்கள் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு இன்னும் வந்து கணிப்பொறி மதிப்பீட்டு ஆய்வகம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வேலைகள்லாம் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக பார்த்து உங்களுக்கு கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் முதல் வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன், கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால முதல் வாரத்தில், டிசம்பர் முதல் வாரத்தில் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங் போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும். நீங்கள் ரொம்ப ரிசல்ட் வந்து 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும், ரொம்ப லேட்டாக தான் போடுவாங்க அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் போஸ்டிங் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, உங்களுடைய ரிசல்ட்ஸ் மட்டும் நல்லபடியாக இருந்துச்சுன்னா உங்களோட போஸ்டிங் ரொம்ப விரைவாகவே உங்ககிட்ட வந்துடும். ஸோ எல்லாருமே நல்லபடியாக உங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து எதிர்பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் இந்த தடவை போஸ்டிங் வாங்குவீங்க அப்படின்றதையும் நான் சொல்லிவிட்டு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் வரிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 2023-24 மேலும் 10,000 நபர்களுக்கு. அப்போ அடுத்து வந்து உங்களுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, சரி அவ்வளோதான் நமக்கான தேவையான நியூஸ் இதுதான். இந்த நியூஸை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.